மரவள்ளிக்கிழங்குல பாயசம் வைக்கலான்ட்டு இருக்கிறேன். மரவள்ளிக்கிழங்கு இப்போ வந்து சீசன் இது, ஆழ்வள்ளிக்கிழங்குன்னு சொல்லுவாங்க அந்த கிழங்கு தான் அது. இதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்துடலாம். கிழங்கு ஒன்று எடுத்துருக்கேன், தேங்காய் அரை மூடி துருவி வச்சுருக்கிறேன். வறுக்கிறதுக்கு முந்திரி தேங்காய் வந்து சின்ன சின்னதாக பல்லு சைஸ்க்கு கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு கப்பு நாட்டு சக்கரை, நான் நாட்டு சக்கரை தான் பண்ண போகிறேன். மூணு ஏலக்காய் எடுத்திருக்கேன். தேங்காய் வறுக்கிறதுக்கு நெய், இதங்க சக்கரை, இதை நான் கப்பில் எடுத்து வச்சுட்டேன் நான். இப்போ இதை இந்த கிழங்கு வந்து தோல் எடுத்துட்டு துருவிடலாம். இந்த மாதிரி லைன் போட்டு இப்படி எடுத்தீங்கன்னா தோல் ஈஸியாக எடுத்துடலாம். பாருங்கள் இந்த அளவுக்கு தோல் சீவியாச்சு. இதில் வந்து இந்த காய் சீவுறது இருக்கு இல்லைங்களா, அதில் வச்சு நம்ம சீவிக்கலாம். பாருங்கள் நான் கிழங்கு இது மாதிரி நல்லா துருவி எடுத்துட்டு வந்துட்டேன். எனக்கு ஒரு கப்பு கிழங்கு கிடச்சிருக்கு, அதுக்கு நான் ஒரு கப்பு வெல்லம் எடுத்துருக்கேன். இப்போ இந்த கிழங்கை ஒன்றும் ரெண்டாக லைட்டாக மிக்சியில் அரைச்சிக்கலாம். தேங்காய் பால் வந்து எடுத்துட்டு வந்துடலாம். பாருங்கள் கிழங்கு வந்து இந்த மாதிரி அரைச்சிட்டேன். கொஞ்சம் திரி திரியாக, ரொம்ப நைஸாக அரைக்க தேவையில்லை, திரி திரியாக அரைச்சாச்சு. தேங்காவும் புளிஞ்சு ஃபஸ்ட் பால் செகண்ட் பாலும் எடுத்தாச்சு. இப்போ வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றிட்டு வெல்லத்தை போட்டு நம்ம கரைச்சிக்கலாம். வெல்லம் கரைஞ்சதுக்கப்புறம் நம்ம அதை வடிகட்டி எடுக்க போகிறோம். வெல்லம் கரை பாருங்க, வெல்லம் நல்லா கரைஞ்சி தண்ணி கொதிச்சிருச்சு. இப்போ இதை வந்து நம்ம ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு இதை எடுத்து நம்ம வடிகட்டிக்கலாம். இதே பாத்திரத்தில் இந்த வடிகட்டின வெள்ளத்தை சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம இந்த அரைச்சி வச்சிருக்கோம் இல்லைங்களா இந்த கிழங்கு, இப்போ இந்த கிழங்குல நம்ம தேங்காவோட செகண்ட் பால் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் செகண்ட் பால் ஊற்றிருக்கேன், அதில் ஊற்றி நல்லா இப்படி கரைச்சிட்டு இது வந்து தயிரோட இது மாதிரி இருக்கும், பார்க்கறதுக்கு தயிர் மாதிரி இருக்கும் அது. இந்த அளவுக்கு நல்லா நைஸெல்லாம் அரைக்க வேண்டாம், திரி திரியாக அரைச்சா போதும். இப்போ வந்து நம்ம இதில் சேர்த்துடலாம் வெள்ளப்பாகில். பாருங்க இப்போ இது கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. நீங்கள் வெல்லம் கரைக்கிறதுக்கு தண்ணி ஊற்றும் போது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஊற்றிக்கோங்க, ஏன்னா கிழங்கு வேகிறதுக்கு கொஞ்சம் தண்ணி வேணும். பாருங்க நல்லாயிருக்கு. இப்போது கிழங்கு இப்போ வேக வச்சு கொடுத்தாலும் பசங்க சரியாக சாப்பிட்றதில்ல, இது மாதிரி பாயசமாக வச்சு கொடுங்க. நம்ம இந்த கிழங்கை துருவிட்டு பாயசம் வச்சோம்னா அது வேக ரொம்ப லேட் ஆகும். இந்த மாதிரி அரைச்சி செஞ்சிட்டிங்கன்னா சீக்கிரமாக ஆகிடும். இன்னும் கொஞ்சம் நேரம் கொதிச்சா போதும். அது எனக்கு இனிப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரி தெரியுது, அதனால நான் பக்கத்தில் கொஞ்சம் தண்ணி வச்சுருக்கிறேன் வெல்லம் கொஞ்சம் கூட சேர்க்கறதுக்கு. நான் அதில் கொஞ்சம் கூட நாட்டு சக்கரை சேர்த்துக்கிறேன்.
இந்த அரை கப் அளவுக்கு நாட்டு சக்கரை நான் சேர்த்துருக்குறேன். இப்போ இதில் வெல்லம் கரைஞ்சிருச்சு, ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை எடுத்து நல்லா சேர்த்துடுறேன். மிச்சம் சக்கரையும் இதில் சேர்த்துக்கிறேன். பாருங்க நல்லா கொதிக்குது. இப்போ வந்து இதில் தேங்காவோட ஃபஸ்ட்டு பால் சேர்த்துக்கிறேன். நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன். இது நம்ம கலந்து விட்டுடலாம். நாட்டு சக்கரையில் செஞ்சதுனால நல்ல வாசனையாக இருக்குது. நீங்களும் அந்த வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான மரவள்ளிக்கிழங்கு தேங்காய்ப்பால் பாயசம். இந்த கடாயில் இந்த ஸ்டவ்வில் நான் கடாய் வச்சுக்கிறேன். கடாய் சூடாயிடுச்சு, அப்புறம் நெய் சேர்த்துக்கிறேன். ரெண்டு ஸ்பூன் நெய் சேர்த்துருக்கேன் நான். இந்த பாயசத்தில் ஏலக்காய் போட்டுடுறேன். நெய் சூடாயிடுச்சு, இப்போ நான் அரிஞ்சு வச்சுருக்கிறேன் தேங்காவை சேர்த்துக்கலாம். தேங்காய் நல்லா முறிஞ்சிடுச்சு, இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். நல்ல டேஸ்டான மரவள்ளிக்கிழங்கு பாயசம் ரெடி ஆயிடுச்சு.